கேபிள் டிவி அண்ட் டிடிஎச் யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே இப்ப ரெண்டு புது அப்டேட் வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தோம்னா இப்ப நம்ம கொடுக்குற அமௌண்ட்டோட ரொம்ப கம்மியா தான் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா எவ்வளவு அமௌண்ட் குறைஞ்சிருக்கு, இதுல என்ன உண்மை இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டாவது அப்டேட் பார்த்தோம்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காமன் செட்டாப் பாக்ஸ் எல்லாத்துக்கும் கொண்டு வர போறாங்களா, அதனால எம்என்பி மாதிரி ஒவ்வொரு செட்டாப் பாக்ஸ் வந்து மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த ரெண்டு அப்டேட்மே என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பேசலாம், இதுல என்ன உண்மை இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கேபிள் டிவி அண்ட் டிடிஎச் யூஸ் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க, ஏன்னா இந்த மாதிரிலாம் புதுசா அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்காக தான் சொல்றேன். போச்சு, வேற வழியே இல்லாதவங்க எல்லாருமே யூஸ் பண்ணாங்க, எல்லாருமே அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, என்ன 100 ரூபாய் இருந்த இடத்துல என்ன இவ்வளோ அதிகமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு மக்கள் எல்லாமே சொல்லி பார்த்தாங்க. ஆனால் ட்ராய் சொன்னபடி இதாங்க கரெக்டாக இருக்கும், இதான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ தான் நம்ம சொன்னது கேட்டுச்சு போல. ஸோ மக்கள் எல்லாருமே இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தோணுது, அதனால இதோட அமௌண்ட்டை குறைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் அப்டேட் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. என்னன்னா இப்போ இருக்கிறதோட நாங்கள் அமௌண்ட் வந்து கம்மி பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. பரவாயில்லப்பா, இப்போயாவது மக்களோட குரல் ட்ராய் கேட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தான் ட்விஸ்டே வச்சாங்க. இப்போ காமனாக நம்ம எல்லாருமே எவ்வளோ கட்டுறோம், பேசிக் அமௌண்ட் 153 ரூபாய். இது கட்டினா தான் நம்மளால் எல்லா கேபிள் டிவி அண்ட் டிடிஎச்சை பார்க்க முடியும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனியாக பே பண்ணும், இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்கு. அப்புறம் என்னடா இதில் கம்மி பண்ணாங்க, மக்களோட குரல் என்னடா கேட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற கான்செப்டே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. என்னன்னா இப்போ இந்த 153 ரூபாய் அப்படின்றது நெட்ஒர்க் கெப்பாசிட்டி ஃபீ அப்படின்வாங்க, இதில் தான் மெயின்டெனன்ஸு அந்த ஃபீஸ் எல்லாமே எடுப்பாங்க. அது போக 100 ஃப்ரீ சேனல் வந்து கொடுப்பாங்க. இது 130 ரூபாய் தான், 23 ரூபாய் ஜிஎஸ்டி போடுவாங்க. இதே அமௌண்ட் தான் இப்பயும் இருக்கு. ஆனா 100 ஃப்ரீ சேனல் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை 200 ரூபாய் கொடுக்குறாங்களாம். அப்படி 200 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 300 ரூபாய் மதிப்புள்ள ஒருத்தர் இருக்கிற ஒரு சேனல்ஸை வெறும் 153 ரூபாய்க்கே உங்களுக்கு கொடுக்குறோம், அப்போ இது அமௌண்ட் கம்மி தானே அப்படின்றாங்க. என்னடா இது பித்தலாட்டமாக இருக்குது அப்படின்னு தான் இருந்துச்சு. என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 100 சேனலுமே பார்த்தோம்னா டிடி பொதிகை இந்த மாதிரி நம்ம யாருமே பார்க்காதான் அதர் லாங்குவேஜில் இருக்க சேனல் மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த 100 சேனலே நான் பார்க்க மாட்டேன், இதில் 200 சேனல் போய் நான் என்னத்தை பார்க்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதில் நம்ம பார்க்குற சன் டிவி, ஜீ தமிழ் இந்த மாதிரி பெய்டு சேனல் எதுவுமே அதில் இன்க்ளூட் ஆகாது. ஆனால் இதைத்தான் நாங்கள் கொடுப்போம், இப்போ இதுக்கு அமௌண்ட் கமி பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. யார்டா இதெல்லாம் உங்கட்ட கேட்டா அமௌண்ட கமி பண்ணுங்க அப்படினா அத கொடுத்துட்டு நாங்க அமௌண்ட கமி பண்ணோம் அப்படின்றாங்க. இந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்றது தெரியல. இத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. ஏனா அந்த 100 ஃப்ரீ சேனல் இருக்குல, அத எத்தனை பேர் பாக்குறீங்க, அந்த பொதிகை இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் எத்தனை பேர் பாக்குறீங்க அப்படின்றத சொல்லுங்க. அவங்களுக்குலாம் அது வேணா யூஸா இருக்கும். சோ அது போக உங்களுக்கு சேனல் வேணும் அப்படினா அமிச்சபடி எப்பயும் போல நீங்க தனித்தனியா அமௌண்ட் கட்டி பார்க்கலாம்ன்றாங்க. இது அவங்க அமௌண்ட் கமி பண்ண விஷயம். இத பத்தி உங்களுக்கு என்ன தோணாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஆனா நிறைய பேர் இதை மிஸ்லீட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அமௌண்ட்டை கம்மி பண்ணிட்டாங்க, இது எல்லாமே மாறப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, இப்போ நம்ம சொன்னதான் உண்மை. இது எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 15 மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளே எல்லா ஆப்ரேட்டர்ஸ்க்கும் இது வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்தா என்ன வராட்டி என்ன அந்த சேனல் தான் நான் பார்க்க போகிறது இல்லையே அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இது வேணால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா காமன் செட்டாப் பாக்ஸை எல்லாத்துக்குமே கொண்டு வர போகிறாங்கன்னா கேபிள் டிவி அண்ட் டிடிஎச் எல்லாத்துக்குமே. இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நம்மளோட மொபைல் நம்பரில் ஒரு நெட்ஒர்க் பிடிக்கல அப்படின்னா அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணாமல் இன்னொரு நெட்ஒர்க் வந்து போக முடியும், ஏர்டெல்ல இருந்து ஜியோ போய்க்கலாம், ஆனால் நம்பரை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி செட்டாப் பாக்ஸ்லையும் பண்ணிக்கிற முடியும் அப்படின்றாங்க. அதுக்குன்னு ஒரு காமன் செட்டாப் பாக்ஸையும் வந்து விற்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு நெட்ஒர்க் அதாவது ஒவ்வொரு டிஸ்டிவிக்கும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற செட்டாப் பாக்ஸ் அவங்க கொடுக்குற கொடை இந்த மாதிரி தான் வச்சுக்க முடியும். அதனால ட்ராயே ஒரு காமன் செட்டாப் பாக்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க, அதோட பேர் வந்து இங்கே போட்டிருக்கேன். அந்த செட்டாப் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை காமனாக வாங்கிட்டோம்னா இப்போ ஏர்டெல் யூஸ் பண்ணுறோம், அதில் குவாலிட்டி நல்லா இல்லை, டவர் நல்லா இல்லை, ஸோ வேறு எதுக்கு மாறணும், சண்டேரக்ட் மாறணும்னா ஈஸியாக மாறிக்கிற முடியும். ஸோ தனித்தனியாக எல்லாம் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நம்மளோட மொபைல் நம்பர் போர்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக செட்டாப் பாக்ஸ்லையும் பண்ணிக்கிற முடியும் அப்படின்றாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஸோ முக்கியமாக சிட்டியில் இருக்கவங்க இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எது டவர் கிடைக்குது கிடைக்கல அப்படின்ற டவுட் இருக்கும். சப்போஸ் கிடைக்கல அப்படின்னாலும் ஈஸியாக நம்மளால் கன்வெர்ட் ஆகிக்கிற முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நீங்களே சொல்லுங்கள். இது எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச்சுக்குள்ளே இது வரும் அப்படின்ற மாதிரி ட்ராய் சொல்லியிருக்காங்க. இன்னும் அஃபீஷியலான நியூஸ் சொல்ல அஃபீஷியலான நியூஸ் வந்தோம்னா நம்மளோட ட்விட்டரில் அப்டேட்
பண்றேன், அங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ராய் சொன்ன இந்த ரெண்டு அப்டேட் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? அந்த ஃபர்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா நம்மளே கோல போயிட்டு கொஞ்சம் டகால்டி வேலை பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த 100 சேனலே பார்க்க மாட்டேன், 200 சேனல் தரேன் அப்படின்றாங்க. அது அந்த அளவுக்கு ஒத்துருக்க மாதிரி எனக்கு தெரியல. ரெண்டாவது அப்டேட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணாலும் ஓப்பனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ லைக் பண்றீங்களோ இல்லையோ மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா என்னதான் நம்மகிட்ட லட்சக்கணக்கா ஃபாலோயர்ஸ் இருந்தாலும் யூடியூப் அந்த அளவுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்ப மாட்டேங்குது. இந்த நியூஸும் நிறைய பேருக்கு போய் சேரணும். கேபிள் டிவி அண்ட் டிடிஎச் யூஸ் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் மட்டும் பண்ணிருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.